ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, நம்மளோட வாட்ஸ்அப்பை மற்றவங்க யாராச்சும் ஓப்பன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அன்னோன் நம்பர், ஃபேக் ஐடி இது மாதிரி தான் காமிக்கும். எந்த ஒரு மெசேஜுமே காமிக்காது. அதை பற்றின வீடியோ தான் இது. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்குமே பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் சாஃப்ட்வேர் நான் லிங்க்கை கொடுத்துருக்குறேன். நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் ஒன்று வரும். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுகிற ஒவ்வொரு அப்டேட்ஸ்க்கு உண்டான வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்துவிடும். இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் வந்து நிறைய வீடியோ மேக் பண்ணுவேன். ஓகே கைஸ், நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க்கு கொடுத்துக்கிறேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வெர்ஷன் அப்படியே கிடைக்கும் ஆப்பு. ஓகே, நீங்கள் வந்து அந்த கிளிக்கை அந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட ப்ரௌசரில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க, ரன் ஆகும். அந்த ரன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ அண்ட் டெனின்னு கேட்கும். நீங்கள் வந்து டெனி கொடுத்துருங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் ரன் ஆகிட்டுக்கும். 5 seconds வெயிட் பண்ணுங்கள். 5 seconds வெயிட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிப் திஸ் ஆட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் நீங்கள். அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண வேண்டிக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ரெட் கலர் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டன் ஒன்று சின்னதாக கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வேண்டிக்கு ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு ஆப்புள்ள ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் அப்படின்னு ஒன்று மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். நீங்கள் வந்து பர்மிஷனை கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து புதுசாக இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பர்மிஷன் கேட்கும். அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக பர்மிஷன் கொடுத்துக்கோங்க, படித்து பார்த்து. ஓகே கைஸ், நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுத்த வட்டிக்கு அக்சஸ் கேட்கும். நீங்கள் வந்து அலோவ் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் எந்த ஒரு ஹேக்குமே பண்ண மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. ஓகே, நீங்கள் ஓப்பன் பண்ண வேட்டிக்கு வாட்ஸ்அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து செட்டிங்ஸ், அப்புறம் அன்இன்ஸ்டால். இது மூணுத்தையும் நீங்கள் எனேபிள் பண்ண பிறகு கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டராக்டிவேட் கவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் மூலிமா தான் நம்ம வந்து ஃபேக்கான ஒரு ஐடியா வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி தான். ஓகே, அதை கிளிக் பண்ணிக்க வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷூட் கவர் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் தான் நமக்கு ரொம்ப மெயினானது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் க்ரியேட் த ஷார்ட்கட் அண்ட் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த பிறகு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்டராக்டிவேட் கவர் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஓகே பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க, நீங்கள் எதுவும் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. அது மூலமாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு தான் மெயினாக கொடுக்கணும். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்தாட்டிக்கு அவ்வளோதான். இதுக்கு மேலே எந்த ஒரு ஆப்ஷனும் நீங்கள் வந்து எதுவும் சூஸ் பண்ண தேவையில்ல, வெளியே வந்துடலாம் ஸ்ட்ரெயிட்டாக. இப்போ வந்து உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாட்டிக்கு உங்களோட வாட்ஸ்அப் வந்து ஃபுல்லாக அன்னோன் நம்பர் அப்படிங்கிற எந்த ஒரு சேட்டிங் மெசேஜ் எது ஸ்டேட்டஸ் எதுவுமே உங்களுக்கு காமிக்காது. நீங்கள் வந்து சும்மா இப்போ புதுசாக வாட்ஸ்அப் பண்ணால் எப்படிக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எதுவுமே டைப்பும் பண்ண முடியாது. மற்றவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஓப்பன் பண்ண முடியாது அந்த இது. இதை வந்து எப்படி நீங்கள் ரெகுலராக திரும்பவும் அந்த உங்களோட வாட்ஸ்அப்பை கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, மெசேஜ் ஐக்கான். அதை வந்து 3 times டச் பண்ணால் போதும். ஓகே, நான் 3 times டச் பண்ணிட்டேன். டச் பண்ணிட்டே நீங்கள் போட்ட பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக இங்கே போடுங்க, 1 2 3 4 அப்படின்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் போட்டு வெளியே வந்தாலும் மறுபடியும் நீங்கள் எத்தனை டைம் வெளியே வந்துட்டு போனாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அன்னோன் நம்பர் அப்படிங்கிற அந்த ஸ்க்ரீன்ஷாட் அதுதான் உங்களுக்கு வந்து காமிக்கும் ஐடி. நீங்கள் யாருக்குமே மெசேஜ் பண்ணாத மாதிரி தான் காமிக்கும். இதன் மூலிமா வந்து நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் வந்து சேஃபாக வச்சுக்கலாம். மற்றவங்கிட்டேருந்து எந்த ஒரு மெசேஜும் படிக்க முடியாதவங்களால்
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு.